ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு லயன் டூல் ஸ்மார்ட். ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, ஜெர்மன் பிராண்டான பெயின் கம்பெனியோடைய மேக்னட்டிக் ட்ரில்லிங் மிஷின் பற்றி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதை பத்தி சொல்றதுக்காக நம்மளுடைய சர்வீஸ் டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் விமல் வந்து நம்ம கிட்ட ஜாயின் பண்ண போறாரு. ஸோ அதுக்குண்ட நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். ஹாய் விமல், ரெடியா? ரெடி. ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போறது பெயினோடைய மிஷினை பார்க்க போறதுனால சூப்பர் மிஷினோட என்னெல்லாம் வரும்னு சொல்லி நம்ம பாத்திரலாமா? கண்டிப்பா பாத்திரலாங்க. ஸோ இதுதான் நமக்கு மிஷினோட கொடுக்குற பாக்ஸ். இந்த பாக்ஸை பார்த்தாவே ரொம்ப பயங்கரமாக கொடுத்துருக்காங்க போல. ஆமாம், கண்டிப்பாக இது வந்து பாக்ஸ் வந்து மிஷின் வந்து உங்களுக்கு என்ன டேமேஜாக கீழே விழுந்தாலும் கீழே விழுந்தாலும் நமக்கு மிஷின் டேமேஜ் ஆகாது. ஆமாம், கண்டிப்பாங்க. ஸோ நல்லா ப்ரொடக்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஸோ உங்களுக்கு மெட்டல் கிளிப் கூட இருக்குது, இந்த சப்ளை ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கூல் அண்ட் கேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதை நம்ம ரன் பண்ணும்போது ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக மெட்டலுக்கு ஆக வந்துட்டு உங்களுக்கு சூப்பர் கொடுத்துருக்காங்க. பெல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக வந்து ரிப்ஸ்லிங்கும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாங்க. ஸோ அது போக ஒரு அலங்கியை கொடுத்துருக்காங்க. ஓகே. டி அலங்கி ஒன்று. ஸோ நம்ம ஏதாவது பார்ட்ஸை சேஞ்ச் பண்ணணும்னாலும் நமக்கு தேவையான டூல்ஸ் இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஆமாம். அது போக உங்களுக்கு வாரண்டி கார்டு அண்ட் மேனுவல் புக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது என்ன புக்காகவே இருக்கு, டிக்ஷனரி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது ஓகே. என்ன விதமான டவுட்டாக இருந்தாலும் இந்த மேனுவலில் பார்த்து மேனுவல் பார்த்து நீங்கள் க்ளியர் செய்யலாம். உங்களுக்கு ஏதாவது பார்ட்ஸ் தேவைனாலும் இந்த மேனுவல்லே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த பார்ட்ஸ் போனாலும் வந்து உங்களுக்கு பார்ட் டயக்ராம் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாகவே இருக்குது. ஸோ எப்படி உங்களுக்கு ஒன் பை ஒன் ஃபிட் பண்ணுறது கூட நீங்களே பார்த்துக்கலாம். இதே நம்ம ரெண்டு பிளாஸ்டிக் ஏதாவது கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் கார்டு வந்து நம்ம உள்ள சுற்றி வச்சு மிஷினில் வெளியே தொங்க விடாமல் இருக்கிறதுக்கு. ஸோ சேஃப்டிக்காக வச்சிருக்கிறது. இது என்ன சேஃப்டி பேக்கெட் இதுங்க. சோ இதுவும் பிளாஸ்டிக்கா? இல்ல, இது மெட்டல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெவியா கொடுத்துருப்பாங்க. சேஃப்டி பிராக்கெட் வந்து ஹெவியா கொடுத்துருப்பாங்க. சோ மிஷின் கூட தேவையான எல்லா அக்சரீஸுமே வந்துருது. சரி, ஓகே, இப்போ நம்ம மிஷினை பத்தி நம்ம பார்க்கலாம். சோ இப்போ இந்த மிஷினை பத்தி சொல்றதுக்கு நம்மளோட சீனியர் மேனேஜர் பாத்தீங்கன்னா முத்துவன் ஜாயின் பண்ண போறாரு. சோ இந்த பெயின் மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 30 வரைக்கும் நம்ம கோட்டில் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, எல்லா விதமான எம்எஸ் சர்ஃபேஸ்லயும் நம்ம டில் பண்ணிக்கலாம். இது வந்து நேராவோ வெர்டிகலாவோ ஹரிசாண்டலாவோ சைட்லயே வச்சு டில் பண்ணிக்கலாம். சோ இந்த மேனேஜர்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 MS சர்ஃபேஸ் பிளேட் இருக்கணும். 3 MS சர்ஃபேஸ் பிளேட்டை விட கம்மியா இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும், இப்போ ஹோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மிஷினோட டயா பார்த்தீங்கன்னா 32 mm வரைக்கும் நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம். அதை நம்ம பார்த்தது தான். ஸோ இதில் ட்ராவல் லென்த்து அப்படிங்கிறது வந்து 50 mm வரைக்கும் நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம். இந்த மிஷினோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 1200 வாட்ஸு. நீங்கள் கண்டினியூஸாக 1 hour யூஸ் பண்ணாலும் 1.2 units தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லைன் ஃபால்ட் ஏதாவது ஆச்சுன்னா ட்ரிப் ஆகும். ஸோ ரீசெட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ண மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் தி ஸ்பாட்லேயே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பவர் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா மிஷின் கம்ப்ளைண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குற பவர் ப்ரொடக்ஷன் தான் இது. இது பார்த்தீங்கன்னா வேறு எந்த பிராண்ட்லேயும் அவைலபிலிட்டியாக இருக்காது, நம்ம பெயின் பிராண்டில் மட்டும்தான் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க அண்ட் மேக்னட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஷியலாக வந்து நம்ம வந்து நம்ம மிஷின் ஆன் பண்ணும்போது மேக்னட் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிஷின் ஆன் பண்ணணும். ஸோ ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேக்னட் சுவிட்ச் நீங்கள் ஆஃப் பண்ணணும். சீலிங்லேயும் டாப்லேயும் சைட்லேயும் வச்சு நம்ம மேக்னெட்டிக் ட்ரில்லிங் போட்டுட்டு திடீர்னு பவர் சப்ளை கட் ஆயிடுச்சுன்னா மேக்னெட்டிக் வேஸ் கம்மியாயிரும், ஆஃப் ஆயிரும். அப்படி ஆஃப் ஆகும்போது மிஷின் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டி எக்ஸ்ட்ரா சேஃப்டியாக ஒரு பெல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பெல்ட்டை போட்டு மவுண்ட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெயின் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து 1 year தராங்க. ஸோ இந்த பெயின் கீபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ டெமோ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மிஷினை யூஸ் பண்ணி ட்ரில் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டயத்தில் வேறு எங்கேயும் வெல்டு அடிக்காமல் அதே ஜாப்பில் வெல்டு அடிக்காமல் பார்த்துக்கணும். அப்படி இன்கேஸ் வெல்டு அடித்தாங்கன்னா இந்த மேக்னெட்டிக் பேஸ் கம்ப்ளைண்ட் ஆயிரும் கண்டிப்பாக. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கிளைம் ஆகாது. இதில் வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் அண்ட் ஃபீல்டுக்கு தான் வாரண்டி கொடுக்குறாங்க. வேறு எந்த பிராண்டிலையுமே வந்து மேக்னெட்டுக்கு வந்து வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஓகே விமல், ஸோ டீட்டெயிலாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லயன் டூல்ஸ் மார்ட்டில் அவைலபிள் இருக்குது. இதோட காஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 37000 ரூபா. ஒருவேளை இந்த மிஷின் உங்களுக்கு வந்து டெமோ வேணும் அப்படின்னா ஸ்கில்ஸில் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டெமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஃபெயின் கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து டெமோ வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. நம்மளோட ஃபெயின் பிராண்டில் இந்த மிஷின் மட்டும் இல்லை, அப் டு 150 mm வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம அப்கமிங் நம்ம என்னென்ன பார்ப்போம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.